உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதற்கு அரசியல் கட்சித் தலைவர்களும் பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சரின் மகனாகவும் பிறந்தவர் தியாகி உதயநிதி. இன்னொன்று, ஊழல் குற்றச்சாட்டுக்குள் போய்விட்டு வெளியே வந்த தியாகி செந்தில் பாலாஜாக, இந்த இரண்டு பேரும் தியாகிகளுக்கு மிகப்பெரிய பட்டம் சூட்டப்பட போகிறது தமிழகத்தில். நான் கேட்கிறேன், சமூக நீதி என்னானது? அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர் என்றால் எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? இது என்ன முடியாட்சியா, குடியாட்சி? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மற்ற தலைவர்களுக்கு, தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஒரு சரியான செய்தி அனுப்பியிருக்கார். நீங்க எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவராக இருக்கலாம், எவ்வளவு நாள் திமுக உழைச்சிருக்கலாம், உங்களுக்கு முக்கியத்துவம் இந்த கட்சியில் கிடையாது. இந்த கட்சியில் கருணாநிதி குடும்பத்துக்கு மாத்திரமே முக்கியத்துவம் அப்படிங்கிற செய்தி திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு அனுப்பியிருக்கார். ஒன்று, மக்களுக்கு என்ன செய்தி? நாங்கள் எல்லா மதங்களையும் நம்புகின்ற, அதில் நம்பிக்கை இருக்கின்றவர்களை மதிக்க மாட்டோம். சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிப்போம்னு சொல்ற ஒரு ஹிந்து விரோதிக்குத்தான் இந்த கட்சியிலே முக்கியத்துவம். ஒரு செய்தியை தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கார். செந்தில் பாலாஜி பத்தி நான் பேச வேண்டாம். அன்னைக்கு குளித்தலை பொதுக்கூட்டத்தில் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் திமுக தலைவர் என்ன பேசினாருங்கிறது அவர் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்க்கட்டும். இவரை விட ஊழல்வாதி கிடையாது. திமுக ஆட்சிக்கு வரும், வந்தா செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார்னு சொன்னார். அவரோட விருப்பத்தை தான் ஈடி நிறைவேற்றி அவரை ஜெயிலில் 471 நாள் வச்சிருந்தது. ஒரு ஊழல்வாதியை மீண்டும் முதல்வராக்கியிருப்பது வெட்கக்கேடான செயல். 400 நாட்களுக்கு மேலாக வெற்றிகரமாக தியாகியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்து எப்படியெல்லாம் வேலை வாங்கி கொடுப்பதற்காக பணம் வாங்கினோம், ஆனால் அவர்கள் புகார் கொடுத்தவுடன் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தோம் என்று கூறிய ஒரு முன்னாள் மந்திரி மீண்டும் அமைச்சராக இருக்கிறார் என்கின்ற செய்தியும் பார்க்கிறோம். திராவிட மாடல் என்றால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பார்ப்பது வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், ஊழல் அரசியல், ஊழலுக்கு துணை போகின்ற அரசியல். தன்னுடைய மந்திரி சபையிலே 1/3 அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டிற்கு ஆளானவர்களை வைத்துக் கொண்டு, இதுதான் திராவிட மாடலா? மகன் என்கின்ற ஒரு காரணத்தை தவிர துணை முதல்வர் ஆக்குவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேற ஏதோ தகுதிகள் உண்டா? திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய தவறுகளையும் தோல்விகளையும் மறைப்பதற்காக இன்று புதிய அமைச்சர்கள் என்கின்ற பெயரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜாமீன் அமைச்சர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகின்ற ஒரு முதலமைச்சர் எப்படி நேர்மையான ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்க முடியும்? சிறைக்கு சென்று கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்து மீண்டு வந்த சிறு செந்தில் பாலாஜிக்கு அவர் வகித்து வந்த மிக முக்கிய துறையான மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வையே கொடுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் பொதுவெளிகளில் இப்போ ஒரு விமர்சன கருத்தாகவே இருக்கிறது. சிறையிலிருந்து வந்த 3 நாளில் ஒரு மிக முக்கிய அமைச்சர் பொறுப்பை அவருக்கு எப்படி வழங்கலாங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் திரு செந்தில் பாலாஜியை விடுவித்து விட்டு அவருக்கு ஒரு 5 நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. ஒரு 2 நபர் ஜாமீன், தலா 25 லட்சம் ரூபாய், 2 நபர் ஜாமீன்கள். இதை தாண்டிய அமலாக்கத்துறைக்கு வாரத்தினுடைய திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திடணும். எப்போதெல்லாம் குற்றவியல் நடைமுறைப்படி விசாரணைக்கு அழைக்கிறார்களோ அப்போதெல்லாம் விசாரணைக்கும் செல்ல வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது அப்படின்னு. இத்தனை நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஒருவர் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கட்சியில் சேர்ந்த உடனே அவர் இளைஞரணியோட தலைவர் செயலாளர் ஆறாரு. கட்சியில் சேர்ந்த உடனே எம்எல்ஏ ஆயிடுறாரு. 4 ஆண்டுகளுக்குள்ள 2021 எம்எல்ஏ ஆயிடுறாரு. எம்எல்ஏ ஆனவர் சிறிது காலத்தில் அமைச்சராரு, அதுக்கும் சிறிது காலத்தில் துணை முதலமைச்சராரு. அது வந்து எப்படி, இதில் இதனுடைய பலன் என்னன்னா, மக்களுக்கு ஒரு பக்கம் இருக்குங்க, அது வேறு விஷயம்.
கட்சியினருக்கே சோர்வு ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகள் கட்சிக்காக உழைத்தவர்கள், கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள் ஆட்சி நிர்வாகத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், முதலமைச்சராக இப்போது இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அமைச்சர் பதவி, நிர்வாக பதவியெல்லாம், நிர்வாக பணிகள்லாம் மேற்கொண்ட மூத்த தலைவர்கள் மனச்சோர்வு அடைவதற்கு இது வழிவகுக்கும்.